ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மீனவன் நாலேஜ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு ஜிபிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட பேர் என்னென்னா சன் ஹேங்குன்னு சொல்லலாம், இல்லை சுன் ஹேங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட செட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஜிபிஎஸ் மட்டும்தான், இல்லை ஃபிஷ் பெயிண்டரோ இல்லை மேப்போ எதுவுமே இருக்காது. ஸோ இது வெறும் ஜிபிஎஸ் மட்டும்தான், ஷன்ஹாங் டிபி 32. ஸோ ஷன்ஹாங், ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே பேச சொல்லிக்கலாம். அதோட இங்கிலீஷ் வார்த்தை அப்படி தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த செட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா, புருனோ 32 இருக்குல்ல, ஸோ அந்த புருனோ 32 வச்சு தான் போட்டது. இதுக்கு மேலே நம்ம ஓன்வா பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஓன்வாவும் புருனோ வச்சு தான் போட்டிருந்தாங்க, இந்த செட்டும் புருனோ வச்சு தான் போட்டிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த ஓன்வா செட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியும்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்க தேவையில்லை, ஏன்னா இதுவும் அதே சேம் டிட்டோ தான். இல்லை உங்களுக்கு புருனோ எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சாலும் இந்த செட்டு வீடியோ பார்க்க தேவையில்லை, இதுவும் சேம் தான், ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் நம்ம தனித்தனியாக செப்பரேட் வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து எல்லா ஒரு மாடலுமே யூடியூப்பில் சர்ச் பண்ணால் தமிழில் வீடியோ வரணும் அப்படின்னு சொல்கிற ஒரே ரீசனுக்காக நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஷன்ஹாங் டிபி 32 அப்படின்னு சொல்கிற ஒரு ஜிபிஎஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி புருனோவை பற்றியும் பார்த்தாச்சு, ஓன்வா பற்றியும் பார்த்தனால ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல தேவையில்லை. சேம் தான், வேறு எதுவுமே கிடையாது, அதே ஆரோ பட்டன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாமே சேம் தான். என்ன, ஓன்வாவில் வந்து 4.5 இன்ச், இது வந்து வெறும் 4 இன்ச் தான். இது வந்து ஆரோ பட்டன். ஸோ மேலே கீழே சைடு அப்புக்கு இது மெனு, என்டர் அந்த டிஸ்பிளே பட்டன், ஹோட்டோ பட்டன், இது வந்து மார்க்கு மோப்பு ரெண்டு அடிக்க, இது வந்து டிம் அதாவது பிரைட்னஸை கம்மி பண்ணுறதுக்கோ இல்லை கான்ட்ராஸ்ட் கூட்டுறதுக்கோ. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, ஒவ்வொரு டிஸ்பிளே நம்ம வைக்க வைக்க நமக்கு வரும். இதுலேயும் மேக்னட்டிக் காம்பஸ் கிடையாது. ஸோ சேம் அதே சாஃப்ட்வேர் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரோட் காம்பஸ், ஹைவே காம்பஸ். ஸோ நார்மலாக லேட்டிடியூட் லேண்டிடியூட் நம்பரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே, அதுக்கப்புறம் ஸ்பீடாமீட்ரு, ஸோ டிஸ்பிளே ரூட்டு போடு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே அதே சேம், இங்கே நம்ம வந்து ஜூம் இன் அவுட் பண்ணுறதுக்கு மெனுவை கிளிக் பண்ணால் ஜூம் இன் அவுட்டுன்னு வரும், என்ட்ரு பண்ணி நம்ம ஜூம் வந்து கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இங்கே பண்ணிக்கிறலாம், ஓகேங்களா? இதுக்கு தான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த இந்த மேப் போல மெனு பட்டன் யூஸ் ஆகும். மற்றபடி நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல் டபுள் டைம் மெனு கிளிக் பண்ணால் இங்கே தான் இருக்குது. அதாவது ஒரு மார்க் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த மார்க்கை டெலீட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஆப்ஷனுமே நம்ம இங்கே இருந்தால் கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வே பாயிண்ட். ஸோ வே பாயிண்ட் அடிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வே பாயிண்ட்டை எடுக்கிறதுக்கு, வே பாயிண்டோட மாற்றுறதுக்கு, தெரியுதுங்களா, அது எல்லாமே இங்கே தான் பண்ண முடியும். ஸோ இப்போ 1வது மார்க் இருக்குது, இந்த 1வது மார்க்கில் நான் வேறு ஒருத்தவங்ககிட்டருந்து வேறு ஒரு பொசிஷன் நம்பர் வாங்கி ஏற்றணும்னா, இதை நான் என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு லேட்டிடியூட் லேண்டிடியூட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னா, நீங்கள் வந்து என்ன தேவையோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டைம் என்ட்ரு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டாவே அந்த மார்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண பொசிஷன் நம்பருக்கு மாறிடும். இல்லை நான் புதுசாக மார்க் அடிக்கணும்னா இந்த மார்க் பட்டனை கிளிக் பண்ணாலும் மார்க் அடிச்சிடும், 514 அடிச்சிருச்சா. ஸோ இப்போ பாருங்கள் 515 அடிக்கும். இங்கே நியூவில் வச்சு என்ட்ரு கொடுத்தாலும் உங்களுக்கு இன்னொரு மார்க்கும் பதிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மார்க் அடிக்கிறது ஈஸி தான், மார்க் ஏற்றுறது ஈஸி தான், ஒரு மார்க்கை எடுக்கிறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து ரூட்டு. ஸோ ரூட்டுன்னு சொல்கிறது சேம், நம்ம வந்து ஒரு 4-5 வே பாயிண்ட்டை சேர்த்து நம்ம வந்து ரூட்டு பதிகிறது. ஸோ நோ ஜிபிஎஸ் ஃபிக்ஸ்ன்னு எதுக்கு காட்டுதுன்னா, நம்ம வந்து ஆண்டனா கனெக்ட் பண்ணல. ஸோ ஆண்டனா கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு சேட்டலைட் பிடிக்கும், ஏன்னா இதுகளில் இன்பில்ட் ஆண்டனா கிடையாது, எக்ஸ்டர்னல் ஆண்டனா தான் போட்டாகணும். ஸோ சேம் அது மாதிரியே தான், என்ட்ரு கிளிக் பண்ணிட்டு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் வரும். எந்த மார்க் உங்களுக்கு தேவையோ அந்த மார்க்கை, இப்போ 200வது மார்க் வேணும்னா இங்கே 2 வச்சுட்டு, இங்கே 00 ஆல்ரெடி வந்துருச்சு, 202 வேணும்னா இங்கே 2. ஸோ இந்த மாதிரி வச்சு என்ட்ரு கொடுத்து ஒவ்வொரு மார்க்காக நம்ம ஏற்றணும், 202, 203, 204, 207, 210, இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டாவே அந்த ரூட்டு பதிஞ்சிரும். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 202லேருந்து 202ன்னு இருக்குது, ஏன்னா நான் 202 மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். இதே 210 வரையே செலக்ட் பண்ணால் 202லேருந்து 210 இருக்கும். இதை நம்ம என்ட்ரு கொடுத்து கோட்டு பண்ணோம்னா நமக்கு எங்கே காட்டும்னா மேப்பு போலில் காட்டிடும், இங்கே காட்டிடும். ஸோ அதை வச்சு நம்ம ரூட்டு போட்டுக்கலாம், ஒரு நல்லா ரூட்டு பார்த்துக்கலாம். அடுத்து ட்ராக்கு. ட்ராக்குனா என்ன, நம்ம வலை விட்டுட்டு போகிறதோ இல்லை மடி எழுதிட்டு போகிறதோ இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறது தான் ட்ராக்கு. ஸோ அந்த ட்ராக்கை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே நீங்கள் ரெக்கார்டு மோடுன்னு இருக்கா, ரெக்கார்ட் ட்ராக்கு. ஸோ இந்த ட்ராக் ரெக்கார்டில் என்ட்ரு பண்ணால் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு ஆஃப் ஆயிரும். இல்லை நீங்கள் வந்து ஆட்டோவோ டிஸ்டன்ஸோ வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும்.
ஆட்டோ வச்சா கண்டினியூவா விழுந்துகிட்டே இருக்கும். டிஸ்டன்ஸ்னா நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் செட் பண்றீங்களோ அந்த டிஸ்டன்ஸ்ல ஆஃப் ஆயிரும். இன்டர்வல் இருக்கா? ஸோ இங்க வந்து 0.03 நாட்டிக்கல் தான் இருக்கு. ஸோ அந்த இன்டர்வல் அல்ல, அதுக்கப்புறம் மெமரி ஃபுல் ஆயிட்டாலும் உங்களுக்கு கட் ஆயிரும். அடுத்து வந்து அலாரம் எரேஸ் வந்து முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து வே பாயிண்டை டெலிட் பண்ணுறதா இருக்கட்டும், ரூட்டு ட்ராக்கு டெலிட் பண்ண, அடுத்து இதுவரைய ஓடின ட்ரிப்பை ரீசெட் பண்ண, ஜிபிஎஸோட ஃபுல் டேட்டா ரீசெட் பண்ணுறதுக்கு, இல்லை செட்டிங்ஸ் ஏதாவது தப்பாக பண்ணிட்டேன் அதை ஃபுல்லாக நான் ரீசெட் பண்ணணும், அதை இங்கே பண்ணிட்டீங்கன்னா மெனு ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாம் ரீசெட் ஆயிரும், கம்பெனிலேருந்து வந்த மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் செட்டிங்ஸ் எடுத்து வைக்க வேண்டியதான். இதில் செட்டிங்ஸும் சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு யூனிட் செட்டிங்ஸு, டைமு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், பெரிய செட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது. அடுத்து இந்த இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, கால்குலேட்டு. இங்கே நீங்கள் அடுத்து என்ன பார்ப்பீங்கன்னா சேட்டலைட் பார்ப்பீங்க, மெசேஜும் தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த சேட்டலைட் பிடிக்கலன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சா அது எல்லாம் இங்கே கிடைக்கும், அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அது நம்ம அதை பற்றி பார்க்கவும் நமக்கு தேவையில்லை, அது அந்த ஒரு ரீசனுக்காக தான். அடுத்து வந்து சேட்டலைட், சேட்டலைட்டில் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேட்டலைட் இந்த மாதிரி கருப்பு வருதா பார்த்தீங்கன்னா சைனா செட்டுன்னு சொல்கிறதுக்கு எந்த மாதிரி நிரூபிக்குதுன்னு. ஏன்னா நம்ம இன்னும் ஆண்டனாவே போடலை, பட் இங்கே வந்து ஆல்ரெடி ரெண்டு கருப்பு கொடி ஏறுது. ஸோ இதுதான் சைனா செட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் வந்து டிஓபின்னு இருக்குது, இதில் வந்து இந்த மாதிரி தான் சேட்டலைட் பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம ஆண்டனா மாட்டினோன்னா இந்த மாதிரி தான் சேட்டலைட் பிடிக்கும். பிடிச்சோன்னா உங்களுக்கு இங்கே 2D or 3D வரும். 3D ரொம்ப நல்லா கிடச்சிருச்சுன்னு அர்த்தம், 2D மீடியமாக கிடச்சிருக்குன்னு அர்த்தம். யூசர் டிஸ்பிளேனா நீங்கள் மாற்றிக்கிடலாம், அந்த டிஜிட்டல் 4 வேணுமா 5 வேணுமா, ஸ்பீடு இருக்கா, ஸ்பீடோ ஓடோமீட்டர் இருக்கா. ஸோ இந்த ஓடோமீட்டரை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த இடத்துல வேண்டாம் வேறு மாதிரி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். இங்கே ஜிபிஎஸ் செட்டப்பில் முக்கியமான என்ன இருக்கும்னா இங்கே 2D 3D ஆப்ஷன்ஸ் வரும், அதாவது ஒரு புருனோ ஓன்வால வரும், பட் இந்த செட்டில் கொடுக்காமல் இருக்காங்க. அடுத்து வந்து சிஸ்டம் செட்டப். ஸோ சிஸ்டம் செட்டப்பில் இங்கிலீஷு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொசிஷன் வந்து எப்போதுமே புருனோவுக்கு 84 தான், நீங்களும் 84 யூஸ் பண்ணிக்கிறீங்க. யூனிட்ஸ் வந்து நாட்டிக்கல் கிலோமீட்டர். ஸோ இந்த நாட்டிக்கல் கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு மைலேஜ் வேணும்னா மைலேஜ், இல்லை கிலோமீட்டர் வேணும்னா கிலோமீட்டர் வச்சுக்கலாம். ஸோ இந்த 84 எதுக்காக நான் சொன்னேன்னா இது ஒரு முக்கியமானது, ஏன்னா கார்மினில் 72 இருக்கும். ஸோ 72 இருக்கிறனால நமக்கு பொசிஷன் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால நீங்கள் 84 யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ ஸோ அவங்கள்ட்ட இருந்தால் மார்க் வாங்கி ஏற்ற முடியும். அப்படி இல்லைன்னா 72 84 கன்வெர்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து மார்க்கை ஏற்ற முடியும். அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்குறங்க. அடுத்து வந்து டைம் ஜோன் வந்து நம்ம 5:30 தான் நம்ம இந்தியாவுக்கு. ஸோ 5:30 வச்சுக்கலாம், ஸ்ரீலங்கா வரையே நம்ம 5:30 வச்சுக்கலாம். அடுத்து வந்து 12 hours. ஸோ 5:30 வச்சுட்டு ஒரு டைம் ஆண்டனா பிடிச்சிருச்சு, சேட்டலைட் பிடிச்சிருச்சுனாவே நமக்கு என்ன ஆகும்னா டேரக்டாக அந்த டைமு டேட்டு எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அடுத்து 12 hours. இதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. சிமுலேட்டர் ஆன் ஆஃப் இங்கே இருக்குது, நீங்கள் வந்து சிமுலேட்டர் எப்போதும் ஆஃப்லேயே வச்சுக்கிறீங்க, ஆன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆஃப் ஆன் பண்ணால் டெமோ மோடு ஆன் ஆயிரும், உங்களோட ஒரிஜினல் மோடு காட்டாது, டெமோ மோடு மட்டும்தான் காட்டும். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்புட், அதாவது ஐஓனா இன்புட் அவுட்புட் செட்டப், அதாவது இந்த ஜிபிஎஸ்ஸை ஒரு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ணுறது. அது ஒரு ஈஸி சுலபமான ஒரு வேலை கிடையாது, புருனோ ஓன்வா இந்த செட்டுகளில் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அது என்எம்யா அப்படின்னு சொல்கிற ஒரு கேபிள் இருக்குது. ஸோ அந்த கேபிள் மூலியமாக தான் கனெக்ட் பண்ண முடியும். அது நம்ம ஃபிஷர்மேனுக்கு தேவையில்லாதது, ஏன்னா அது வந்து யாரெல்லாம் கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்களோ, மெரெயின் ரிப்பேர் பார்க்குறாங்களோ அவங்க பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இந்த செட்டுகளுக்கு சாஃப்ட்வேர் இல்லாதனால ஸோ இது வந்து நமக்கு எப்போதுமே தேவையில்லாத ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த செட்டுகளில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதர்ஸில் போனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதை நான் காட்டிடுறேன். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, ஹெட்டிங் லைன் தான் இருக்குது. ஸோ தேவைன்னா ஹெட்டிங் லைனை ஆன் பண்ணிக்கிறேங்க. ஸோ தேவையில்லைனா இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு புருனோவில் நான் பார்த்ததில்லை, பட் இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த ஷன்ஹாங் செட்டோட ஒரு டுட்டோரியல். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இந்த விஷயங்கள் தெரிஞ்சாவே இந்த செட்டை வந்து யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் ஆல்ரெடி புருனோ இல்லை ஓன்வாலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க 32. ஸோ அதே சேம் தான், அதோட க்ளோன் தான் இது. ஸோ எல்லாருக்கும் தலைமை எதுன்னு பார்த்தோம்னா புருனோ தான். ஸோ புருனோ தான் ஒரிஜினல் செட்டு, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் வந்த டூப்ளிகேட் செட்டுங்க தான் இந்த ஷன்ஹாங் அப்படின்னு சொல்கிற செட்டு. ஸோ இது வந்து ஒரு சைனா மேட் தான். ஓ, நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ சேட்டலைட்டே எப்படி நம்ம ஆண்டனா போடாமல் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுவரைய உங்களுக்கு இந்த செட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுவரைய உங்களோட நேரத்தை செலவழித்து இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.